எப்படி விசுவாசத்தில் அதிகரிப்பது விசுவாசம் இல்லையே இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தா ஒன்றும் நடக்க போறது இல்லை விசுவாசத்தையே ஃபோக்கஸ் பண்ணி டைரக்டா அதையே ஏத்துறேன்னு சொன்னாலும் அது சரியான அப்ரோச் கிடையாது இயேசுவை நீங்க ஃபோக்கஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் உங்களுக்கே அறியாம சந்தேகங்கள் நீங்கி விசுவாசம் வளரும் வார்த்தையை நீங்க ஃபோக்கஸ் பண்ண பண்ண உங்களுக்கே அறியாம சந்தேகங்கள் நீங்கி விசுவாசம் வளரும் வளர வளர உங்களுக்கு வெற்றியும் அதிகரிக்கும் நிச்சயமும் அதிகரிக்கும் ஒரு திரும்பவும் ஒரு படம் போல் ரட்சிப்பில் என்ன நடக்குதுன்னு விவரிக்கிறேன் கேளுங்க ஏன்னா இது மூலமாக புரிஞ்சுக்குவீங்க நம்ம ரட்சி போடு ரட்சி போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் நான் கொஞ்சம் கற்பனை செய்யணும் நீங்கள் கற்பனை செய்கிற ரெடியா கற்பனை இமேஜின் ஓகே நம்ம எல்லாருமே ஒரு தீவில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்ம எல்லோரும் எங்கே இருக்கோம் ஒரு ஐலாண்டு தீவு சுற்றிலும் தண்ணி நமக்கு ஒரு நியூஸ் வருது என்ன நியூஸு தண்ணியெல்லாம் உயர்ந்து வந்து இந்த தீவே முழுக போகுது எல்லாம் இதில் இருந்தால் எல்லாரும் காலி தான் இதை விட்டு எப்படியாவது வெளியே வந்துடணும் அதே நேரத்தில் இன்னொரு நியூஸும் வருது என்னது இதை விட்டு வெளியே வரணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஒரு பாலம் இருக்குது ஒரு பிரிட்ஜு ஒரே ஒரு பாலம் தான் இருக்குது அதில் போயிட்டா பத்திரமா போயிடலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே போகிறோம் அந்த பாலத்தை பார்க்குறோம் நமக்கு ரொம்ப தெரியல ஆனால் இந்த நியூஸை கேள்வி என்ன நியூஸ் ஐயோ இங்கே இருந்தால் காலி இதில் போய்ட்டா பத்திரமா இருக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப தெரியல ரொம்ப ஒன்றும் பெருசாக நம்ம நினைக்கல ஆனால் ரொம்ப உறுதியாக ஒன்றும் யோசித்து பார்க்கல ஆனால் என்ன பண்ணுறோம் பாலத்தின் மேலே ஓடிடுறோம் பாலத்தின் மேலே ஓடிடுறோம் விசுவாசி இது ரட்சிப்பு இப்படி தான் நடக்குது அதாவது நமக்கு ஒரு நியூஸ் வந்தது என்ன நியூஸு காஸ்பல் குட் நியூஸ் சுவிசேஷம் அந்த நியூஸ் என்ன சொல்லுச்சு ஏசு இல்லாமல் உலகமே பெரிய ஆபத்தில் இருக்குது இதுலேருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி தான் இயேசு இயேசுவை நம்புங்க நாம் என்ன பண்ணோம் அந்த நியூஸை கேட்டோம் இயேசு அண்டை ஓடி வந்தோம் நமக்கு ரொம்ப ஒன்றும் தெரில பர்ஃபெக்டாக ஒன்றும் விசுவாசிக்கல ஆனால் என்ன பண்ணிட்டோம் இயேசு அண்டை ஓடி வந்துட்டோம் இது எப்படி இருக்குதா அந்த பாலத்தின் மேலே ஓடி வந்த மாதிரி கொஞ்சம் விசுவாசம் இருந்ததுனால தான் பாலத்தின் மேலே ஓடி வந்தோம் சுத்தமாக விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம் இங்கேயே நின்றுட்டு அந்த பாலத்தை பார்த்தா ஐயோ அது மேல போகணுமான்னு தெரில அப்படின்னு இருப்போம் கொஞ்சமாவது இருந்தது விசுவாசம் கடுகளவு இருந்தது தான் என்ன பண்ணோம் பார்த்தோம் பாலத்தை பார்த்தோம் தீவை பார்த்தோம் இங்க ஓடி போயிட்டோம் பாலத்தின் மேல வந்துட்டோம் அதாவது ஏசு வண்டை வந்தாச்சு இப்போ கொஞ்சம் காலம் கழிச்சு இந்த பாலத்து மேலே நடந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பாலத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் உங்களுக்கு இது ஒரு சாதாரண பாலம் இல்லை பாருங்கள் பாலம்னா நீங்கள் சென்னையில் இருக்க பாலம் மாதிரி கூடாது இந்த பாலம் வந்து நீங்கள் வந்த பிறகு தான் கவனிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடக்க நடக்க தான் தெரியுது இது வந்து அகலம் ஆயிட்டே போகுது நடக்க நடக்க என்ன ஆகுது அகலம் ஆயிட்டே போகுது நடக்க நடக்க தான் தெரியுது இது இன்னும் பெருசா இருக்குது நீங்கள் முதல்ல பார்த்தது காட்டில் இன்னும் பெருசாக இருக்குது இன்னும் கேட்டா இந்த பாலத்தை நீங்க பார்க்க பார்க்க போயிட்டே இருக்கு இதுக்கு முடிவே இல்ல எது வரைக்கும் போது தெரியுமா பரலோகத்து வரைக்கும் போகுது நீங்க இந்த பாலத்துல நடந்துகிட்டே இருக்கீங்க கொஞ்ச காலம் ஓகே அதுக்கப்புறம் சந்தேகம் வருது ஏன் சந்தேகம் வருது நீங்க வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க வெளியே பார்த்தா என்ன தெரியுது கடல் ஞாபகம் இருக்கா சுற்றிலும் கடல் கடல் தண்ணீர் வந்து கொந்தளிக்குது அதை பார்க்க பார்க்க சந்தேகம் வருது சந்தேகம் வர வர சந்தேகத்தை பற்றி சந்தேகம் வருது சந்தேகத்தையும் நீ யோசிக்க யோசிக்க சந்தேகத்தை ஓவர் அனலைஸ் பண்றீங்க கடலை பார்க்குறீங்க சந்தேகம் வருது அப்புறம் நீங்க சந்தேகத்தை யோசித்து பார்க்குறீங்க இன்னும் சந்தேகம் வருது இப்போ இது எப்படிங்க போக்குறது கடலை பார்த்தா இன்னும் மோசமாக தான் ஆகும் உங்க சந்தேகத்தை இன்னும் யோசித்து பார்த்து அனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் தான் ஆகும் எப்படி என்ன என்னத்தை பார்க்கணும் கடலை பார்க்க கூடாது சந்தேகத்தையும் கவனிக்கக்கூடாது கூடாது பாலத்தை பார்க்கணும் என்னத்தை பார்க்கணும் இந்த பாலம் நான் சொன்ன லேசான பாலம் கிடையாதுங்க இது நீங்கள் கற்பனை செய்யறதுக்கும் மிகவும் அகலமான பாலம் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது அவ்வளோ அகலம் இது அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் வேணாம் அதை பார்க்கணும் அதை பார்க்க பார்க்க என்ன ஆயிடுது தண்ணீர் பார்க்கறது நின்றுச்சு உங்களுக்கே அறியாம உங்க சந்தேகத்தை நீங்க நினைக்கிறது இல்லையே இந்த பாலம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க இந்த பாலம் நீங்க இப்பதான் கவனிக்கிறீங்க இது பயங்கரம் ஹைட்ல இருக்குது முன்ன என்ன யோசித்தீங்க ஐயோ தண்ணி வந்துருமான்னு யோசித்தீங்க ஆனா பார்க்க போனா இப்பதான் உங்களுக்கு தெரியுது இதனுடைய ஹைட் எங்கேயோ இருக்குது தண்ணி எங்கேயோ ஒரு கிட்ட கூட வர முடியாது என்ன யோசித்தீங்க தண்ணி அடிச்சதுன்னா இதாக ஆயிடும் இப்பதான் பார்க்க தெரியுது ஒரு ஒரு பீமும் ஒரு ஒரு பில்லரும் அவ்வளோ பெருசு பெருசா இருக்கு இது கொஞ்சம் கூட அசையாது பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன நிச்சயம் வருது இது கொஞ்சம் கூட அசையாது இந்த பாலம் யாருங்க இயேசு சந்தேகம் ஏன் வருது நம்ம தான் இருக்கிறோம் தான் நடக்கிறோம் வாழ்றோம் எல்லாம் ரைட்டு ஆனால் என்ன பண்றோம் வெளியே பார்க்குறோம் சூழ்நிலைகள் அதனால ஏதோ சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை பற்றி யோசித்து பார்த்தா இன்னும் சந்தேகம் வருது பண்ண பண்ண இன்னும் சூழ்நிலை சொல்யூஷன் சூழ்நிலைக்கு தீர்வு என்னது இதெல்லாம் நிறுத்திட்டு பார்க்கணும் பார்க்க பார்க்க தான் தெரியுது அவர் இன்னும் மகிமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் இன்னும் உயர்ந்த ஒரு அடைக்கலமாய் இருக்கிறார் வேற என்ன நம்ம எதிர்த்து வந்தாலும் அவர் அசைக்கப்பட முடியாத ஒரு கண்மலையாய் இருக்கிறார் அப்பேர் பற்ற அஸ்திபாரம் மேலே நின்றுட்டு இருக்கிறோன்றத பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியாமல் என்ன ஆயிடுது சந்தேகம் நீங்கள் நிச்சயம் வந்துடுது ஏசு எவ்வளோ பெரியவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ இறக்கம் உள்ளவர் எவ்வளோ மகிமை உள்ளவர் எவ்வளோ மாட்சிம் உள்ளவர்ன்றது நீங்கள் பார்க்க பார்க்க ஏசுனுடைய மகிமையை காண காண என்ன ஆகும் உங்களுக்கே அறியாமல் சந்தேகம் போயிடும் நிச்சயம் வந்துடும் விசுவாசம் வளரிடும் விசுவாசம் என்ன ஆகிடும் அதிகரிச்சிடும் உங்களுக்கே அதிக உங்களுக்கே உணராம என்ன ஆயிடுச்சு விசுவாசம் அதிகமாயிடுச்சு பாருங்க சந்தேகம் போய் விசுவாசம் மேலே வந்துருச்சு இயேசுவை எப்படி பார்ப்பீங்க இயேசுவை எப்படி காணுவீர்கள் கண்ணை மூடிட்டா இயேசுவை பார்த்திடலாமா கண்ணை மூடி கஷ்டப்பட்டு யோசித்து பார்த்தா யேசுவாத்தர்லாமா இயேசுனுடைய படத்தை மாட்டிட்டு இயேசுவை பார்க்கலாமா எப்படி இயேசுனுடைய மகிமையை பார்க்கறது தான் இதை கொடுத்துருக்கிறாரு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் இயேசுனுடைய மகிமையை பார்க்கணும் என்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் இயேசுவினுடைய மகிமையை என்ன சொல்ல வரேங்க விசுவாசம் கம்மியாக இருக்குன்னு உணர்றீங்களா எப்படி இது வளர்கிறபடி செய்கிறதுக்கு என்ன என்னத்தை செய்யணும் நீங்கள் வளரணும் இந்த இந்த விசுவாசம் அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும் வார்த்தைக்கு போகணும் விசுவாசம் எப்படி வருது கேள்வினால் வருது கேள்வி வார்த்தைனால் வருது அப்போ வார்த்தைக்கு போங்க ஆனால் வார்த்தை வார்த்தையை ஒரு விதமாக பார்க்கணும் பாருங்கள் சும்மா பார்த்தா பத்தாது ஒரு விதமாக பார்க்கணும் இதில் இருக்கிற மகிமைகளை காண வேண்டும் இதன் மூலமாக தேவனுடைய மகிமையை பார்க்கணும் மகிமையை பார்க்குற வரைக்கும் பார்க்கணும் அப்போ தான் அது நம்மளே மாற்றம் அப்படிதான் ஒரு பிரசங்கியார் ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்டாராம் விசுவாசம் என்னப்பா அப்படின்னு சொன்னாராம் அந்த பையன் சொன்னானா விசுவாசம்னா கேள்வி கேட்காம தேவன் சொல்றத அப்படியே நம்பிடுது கேள்வி கேட்காம தேவன் சொல்வதை அப்படியே என்ன மாதிரி சொல்கிறான் பாருங்க அந்த பையன் அவர் சொல்கிறாரு இதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் என்னது இந்த சின்ன பையன் புரிஞ்சு வச்சிருக்கிறது தான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் கேள்வி கேட்காம தேவன் சொல்லிட்டாரா அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்கிறது தான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் பாருங்கள் அந்த விதத்தில் வார்த்தையை அணுக வேண்டும் பாருங்கள் வாக்கு தத்துவங்களை பார்க்கும்போது நமக்கு உள்ள கேள்வி வரலாம் கேள்வி எழும்பலாம் சந்தேகங்கள் எழும்பலாம் ஆனால் அவர் சொல்லிட்டார் ஆகவே அது உண்மையா இருக்க இருக்கணும்ன்றது அப்படியே எடுத்துக்கணும் பாருங்க எத்தனை முறை சொல்றார் விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ கடந்த கால விசுவாசத்தை நினைச்சு சந்தேகப்பட வேண்டாம் இன்றைக்கு இருக்கிற விசுவாசத்தை நினைச்சு சந்தேகப்பட வேண்டாம் கடு அளவு விசுவாசம் கூட உங்களுக்கு இயேசுக்கு இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு